ஒரு மாதத்திற்கு முன்பு விற்ற அளவுக்கு இந்த மாதம் எனக்கு விற்பனையாகவில்லை. மோட்டார் வாகனம் வாங்குகிற ஒவ்வொருவரும் மோட்டார் வாகனம் செலுத்துகிறார், வாகன வரி செலுத்துகிறார். நான் தரமான சாலை போடுகிறேன் என்று சொல்லி ஏற்கனவே நம்மிடம் வாங்கிவிட்ட வரிப்பணத்தில் போடாமல் நம்மிடம் மீண்டும் வசூலிக்கிறார். 5 லட்சம் பேர் வேலை இழந்து விட்டார்கள். எப்போ? பண மதிப்பு நீக்கத்திற்கு பிறகு. ஒன்றில் லாபம் வருகிறது என்றால் எல்லோரும் அதிலேயே போய் விழுவது. தொழிலில் நடக்கிற போட்டி காரணமாக நடக்கிற ஒரு அராஜகம் என்று மார்க் சொல்லுவார். எனக்கு வர வேண்டிய பணத்தை அரசாங்கம் இடையில் மறித்து எடுத்துக்கொண்டே இருக்கிறது. காஷ்மீரத்தை ஏன் பண்ணீங்கன்னா பொண்ணு கிடைக்கலாம். ஜிஎஸ்டி என்கிற பெயரால் 28% என்று அவர்கள் வரி போட்டதெல்லாம் ஆனா எல்லா தொழிலிலும் வேலை போய்விட்டது. ஒரு தொழில் பாக்கி கிடையாது. 370 அகற்றுவது நியாயம் என்றால் 370 இருப்பதே நியாயமே இல்லை. 2 கோடிங்கிற கர்நாடகால 2 கோடிதான். நீங்க இப்ப கர்நாடகா போங்க, உன் ஆட்சி தான் நடக்குது. இனிமேல் 2 கோடி இல்லைன்னு சொல்லு சொல்லு பாக்கலாம். பெரியவர்களே, தாய்மார்களே, தொழில்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சரிவு மந்தம் சீக்கிரமாக அது முடியும் என்பதற்கான தடயமும் இல்லை, அறிகுறியும் இல்லை. கொத்து கொத்தாய் தொழிலாளர்கள் வேலை இழக்கிறார்கள். இது பல ஆண்டுகள் நீடிக்குமானால் இந்தியா புது வகையான, அந்த காலத்து பஞ்சம் போல் அல்ல, புது வகையான பஞ்சத்தை உயிரிழப்புகள் உட்பட சந்திக்க நேரும். இன்று கூட ஒரு கோவையிலே ஒரு அதிபர் உயிரிழப்பு, தற்கொலை, அதற்கு காரணம் தொழில் மந்தம் தானா என்கிற கேள்வியோடு செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவ்வளவு அபாயகரமான, இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த மாநாட்டில் நாம் எழுப்புகிற பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுவது மட்டுமல்ல, நடந்து கொண்டிருப்பது மிக கடுமையாக இருக்கிறது. எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். மணிராஜா அவர்கள் மிக அழகாக சொன்னார். எவ்வளவு பெரிய தொழில் நசிவு ஏற்பட்டிருக்கிறது, தொழில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மோட்டார் வாகன உற்பத்தியில் மிக தெளிவாக தெரிகிறது. மீது எல்லா தொழிலிலும் தெரிகிறது. பிஸ்கட்டில் தெரிகிறது. பிஸ்கட்டில் நடைபாதை வியாபாரி ஒரு மாதத்திற்கு முன்பு விற்ற அளவுக்கு இந்த மாதம் எனக்கு விற்பனையாகவில்லை. நடைபாதையில் இருக்கிற வியாபாரி ஹேர் பின், சேஃப்டி பின், ரிப்பன் உள்பட அனைத்தின் விற்பனையும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதுதான் ஏன் இன்று விளங்கவில்லை என்று பல நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். வலதுசாரி நிபுணர்கள் எப்படி இப்படி திடீரென்று ஆகிவிட்டது? திடீரென்றெல்லாம் ஆகவில்லை. தொடர்ந்து பல ஆண்டுகளாக, இங்கே ஜெயரஞ்சன் குறிப்பிட்டதை போல கடந்த 6 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது அதிகரித்த வண்ணம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்தது? கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய வாங்கும் திறன் குறைக்கப்பட்டது. மக்கள் கையில் இருக்கிற வருமானம் அது அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே செலவாகும் என்பதிலிருந்து ஏற்கனவே அவர்கள் செலவு செய்ய தேவையில்லாத பல விஷயங்கள் அவர்கள் கட்டாயம் செய்தே தீர வேண்டிய செலவுகளானது. நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால், நாங்கள் படிக்கிற காலம், அதற்கு பிறகு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு முக்கியமான பள்ளிக்கூடத்துக்கு நமக்கு செலவு கிடையாது. குழந்தைகளை படிக்க வைக்க செலவு கிடையாது. அந்த பணம், நீங்கள் செலவு செய்ய தேவையில்லாத பணம், உங்களுக்கு தேவையானதை வாங்க நீங்கள் பயன்படுத்துவீர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள். அரசு அது செய்ய வேண்டிய அடிப்படை கடமையான கல்வியை, தரமான கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்குமானால் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு 35 லட்சம் குழந்தைகள் போக வேண்டிய அவசியம் இல்லை. 35 லட்சம் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் நீங்க ஆண்டுக்கு செலுத்துவதாக கணக்கு வைத்துக் கொண்டால் 35 லட்சம் குழந்தைகளுக்கு நீங்க கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பள்ளிக்கூடத்திற்கு மட்டும் நாம் செலவு செய்ய தேவையில்லாத பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணம் சந்தைக்கு வந்திருக்கும், அந்த பணம் பொருள் வாங்க வந்திருக்கும். ரோடிலே உங்களுக்கு நான் நிறைய சொல்லலாம். ரோட்ல டோல் இருக்கு, சாவடி, சுங்கச்சாவடி இருக்கிறது. மோட்டார் வாகனம் வாங்குகிற ஒவ்வொருவரும் மோட்டார் வாகனம் செலுத்துகிறார், வாகன வரி செலுத்துகிறார். ஆயுள் வரி, மோட்டார் வாகன வரியினுடைய தாற்பயமே சாலை தான், சாலை போடுவது தான். ஆனால் நான் தரமான சாலை போடுகிறேன் என்று சொல்லி ஏற்கனவே நம்மிடம் வாங்கிவிட்ட வரிப்பணத்தில் போடாமல், வரிப்பணத்தை அதற்கு செலவழிக்காமல் நம்மிடம் மீண்டும் வசூலிக்கிறார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மட்டும்
ஒவ்வொரு வருடமும் சுங்கச்சாவடியில் 250 கோடி ரூபாய் செலவழிக்கிறார்கள். 250 கோடி அரசு போக்குவரத்து கழகம். அப்படியானால் 11 லட்சம் வாகனங்கள் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து வெறும் 22,000 தான். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் சுங்கச்சாவடிகளில் வசூலாகிக் கொண்டிருக்கிறது. நாம் செலவழிக்க தேவையில்லாத பணம். இப்படி அவசியம் இல்லாமல் நம்மிடமிருந்து எடுக்கப்படுகிற பணம் என்பது அதிகம். அவையெல்லாம் மக்களுக்கு வந்து அதெல்லாம் நம்முடைய சந்தைக்கு வந்திருக்க வேண்டிய பணம். நீங்கள் வாங்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? ஐடி தொழிலில் கடந்த 2 ஆண்டுகளில் 1.5 லட்சம் பேர் வேலையில் வந்திருக்கிறார்கள். பணமதிப்பு நீக்கத்திற்கு பிறகு சட்டமன்றத்திலேயே அமைச்சர் சொல்லுகிறார், 50,000 சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. அது குறைவான கணக்கு. ஆனால் அவரே சொன்னது 6 மாதத்திற்கு முன்னால், 50,000 சிறு குறு தொழிற்சாலை, 5 லட்சம் பேர் வேலையை வந்து விட்டார்கள். எப்ப? பண மதிப்பு நீக்கத்திற்கு பிறகு. அடுத்து வந்த ஜிஎஸ்டிக்கு பிறகு தமிழ்நாட்டில் சிறு குறு தொழிலில் மட்டும் நடந்ததாக அரசு சொல்லுகிற கணக்கு. அப்படி பொருள் என்ன? ஐடியில் பணியாற்றக்கூடியவன் தான் ஸ்கூட்டர் வாங்கிட்டு இருந்தவன், அவன் தான் கார் வாங்கி கொண்டிருந்தவன். சிறு குறு உற்பத்தியாளர்கள் தான் ஸ்கூட்டர் வாங்கினவங்க, அவர்கள் தான் கார் வாங்கியவர்கள், அவங்க தான் லோடு வண்டி மற்றதெல்லாம் வாங்கியவர்கள். அவர்கள் இத்தனை பேர் மூடுவார்கள், அதுக்கு நடத்த முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டால் பிறகு யார் வாங்குவார்கள்? விற்காமல் போனதற்கு காரணம் என்ன என்று ஆட்சி தேட வேண்டும், அரசு தேட வேண்டும். எங்கோ போய் விற்க முடியாது. நீங்க வீடு கட்டுற போது வாஸ்து வாஸ்து என்ன வாஸ்து வாஸ்துங்கிற சொல்ல சொல்லி ஏமாத்திரம் கொஞ்சம் பேர் இருக்கான். வாஸ்துங்கிறது வேற ஒண்ணுமல்ல. நீங்கள் கட்டுகிற வீட்டுக்குள் சூரிய ஒளி வர வேண்டும், நீங்கள் கட்டுகிற வீட்டுக்குள் காற்று நுழைந்து வெளியேற வேண்டும். நீங்கள் நுழைகிற காற்று வெளியேற வழி வைக்காவிட்டால் காற்று உள்ளே வரவே வராது. உள்ள நுழையிலும் வெளியே போகணும். அதனாலதான் இங்க ஜன்னல் இங்க ஜன்னல், இதான் வாஸ்து. வேற ஒரு ஒண்ணு கிடையாது. பொருள் உற்பத்தி ஆனால், விற்பனை ஆனால் தான் உற்பத்தி தொடரும். அது வரத்து. விற்பனை என்பது போக்கு, போனால்தான் வரும். போக்கும் வரத்தும் சேர்ந்ததுதான் தொழில். வெறும் உற்பத்தி மட்டும் செய்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே விற்பனை ஆகவில்லை, ஆகவே உற்பத்தி தேவைப்படவில்லை. இப்படி அருமை நண்பர் சொன்னார், நாம் தேவையில்லாமல் எக்ஸஸ் கெப்பாசிட்டி, அதிக உற்பத்தி என்று நாம் புதிது புதிதாக ஆர்வக்கோளாரால் ஏற்பாடு செய்கிறோம். அது சிக்கல் ஆகிவிடுகிறது. அது ஒரு சிக்கல். மார் சொன்னார், ஒன்றில் லாபம் வருகிறது என்றால் எல்லோரும் அதிலேயே போய் விழுவது, பிறகு திடீர் என்று அதை அவ்வளவு தேவைப்படாத போது அது விற்பனையாகாமல் போகிறது. இது தொழிலில் நடக்கிற போட்டி காரணமாக நடக்கிற ஒரு அராஜகம் என்று மார் சொல்லுவார். ஆனால் இப்போது இருக்கிற இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் அது மட்டுமல்ல காரணம், அது சிறு காரணம். முழு காரணம், வாங்குவதற்கு வழி இல்லை, வாங்குவதற்கு மக்களிடம் பணம் இல்லை. அதற்கு என்ன செய்வது? ஜிஎஸ்டி போட்ட பிறகு மக்கள் கையில் இருந்து சந்தைக்கு வரவேண்டிய பணம் அரசாங்கத்தால் களவாடப்பட்டது. முதல்ல அதை நிறுத்தணும். இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க டீசலுங்க, டீசல் பெட்ரோலுக்கு விலையை குறைக்க வேண்டிய அளவுக்கு சர்வதேச சந்தையில விலை குறைந்து விட்டது. குறைத்திருந்தால் லிட்டருக்கு 2 ரூபாய் குறைஞ்சிருந்தா, அதிகமெல்லாம் குறைய வேண்டாம், லிட்டருக்கு 2 ரூபாய் குறைஞ்சிருந்தா அது ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 2 ரூபாய் குறைஞ்சா. ஆனா அரசு என்ன செய்தது? குறைக்கிற அளவுக்கு சர்வதேச சந்தை வீழ்ச்சி மீழ்ந்து விட்டது. ஆனால் அரசு குறைக்காமல் இருப்பதற்காக 2 ரூபாய் வரி போட்டார்கள், ஸ்பெஷல் வரி போட்டார்கள். இப்போ போன வருஷம் எனக்கு வரவேண்டிய பணத்தை அரசாங்கம் இடையில் மறித்து எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதுதான் பணம். நமக்கு வரவேண்டிய பணம் தடுக்கப்படுகிறது. யாரால் தடுக்கப்படுகிறது? அரசால் தடுக்கப்படுகிறது. இப்ப நீங்க நம்ம நம்முடைய தீர்மானத்தில் ஜிஎஸ்டி வரியை பற்றி சொல்றோம். ஜிஎஸ்டி வரி இந்த 28% என்பது என்ன நியாயம்? காங்கிரஸ் கட்சி ஜிஎஸ்டி வரியை பற்றி பேசியது, ஒரே வரி இருப்பது நல்லது என்பது பொதுவான கருத்து. எதுக்கு இத்தனை வரி? வரி கணக்கு போடுறதுல கஷ்டம், மற்றதுல சிக்கல், எல்லாத்திலையும் சிக்கல், ஆகவே ஒரு வரியாக இருக்கட்டும் என்று பரவலாக ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வரி தான் அது. ஆனா பிஜேபி அதை சொல்லுகிற போது இந்த மணிராஜோட அழகாக சொன்னார், இப்படி சொன்னானுங்கப்பா நாங்க நம்பினோம்ப்பா, இந்த சொல்றதையெல்லாம் நம்புறதா நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது. இப்ப கூட இந்த இப்ப பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க காஷ்மீர் விஷயத்துல சொல்லிட்டு இருக்கிறான், அழகான சேவப்பான பொண்ணா கட்டிட்டு வந்துடலாமா சொல்றான் காஷ்மீரத்தை, ஏன் அப்படி பண்ணீங்கன்னா சேவப்பு சேப்பா பொண்ணு கிடைக்கிறான்றான். இது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அந்த அந்த விஷயத்தில் ஒரு பொதிந்திருக்கிற விஷயம் என்ன? ஜிஎஸ்டி ஒரு வரிப்பா, நாங்க பல வரியை ஒன்னாக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஏற்கனவே பல வரிகளால் எவ்வளவு பணம் வந்ததோ அந்த பணம் ஜிஎஸ்டி வந்த பிறகு கூடக்கூடாது.
பல வரிய தானே ஒன்னாக்குற, ஒன்னாக்கிக்கோ. ஒன்னா கூட்டி பத்தா அதே பத்து தானே வருமா? இப்ப ஏன் 15 வருது? ஜிஎஸ்டி என்கிற பெயரால் 28% என்று அவர்கள் வரி போட்டதெல்லாம் அக்கிரமம். காங்கிரஸ் ஜிஎஸ்டி சொல்லுகிற போது அவங்க அதிகபட்சம் நாங்கள் 20 தாண்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே அதிகம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தபோது சிதம்பரம் கேட்டாரு, நான் நிதியமைச்சராக இருந்து ஜிஎஸ்டிக்காக பேசியவன், நான் சொல்லுகிறேன் காங்கிரஸ் இதை தாண்டி 20 பேர் போடாது என்று நான் சொன்னேன், நீ ஏன் இப்ப 28 வரைக்கும் போன என்று கேட்கிற மாதிரி பதில் இல்லை. ஜிஎஸ்டி வரி எவ்வளவு மோசமானது, இந்திய பொருளாதாரத்தை அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பாதிக்கிறது என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பல விஷயங்களில் குறைக்கப்படுகிறது. இன்னமும் அது நியாயமான நிலைக்கு வரவில்லை. இந்த வரியை இவர்கள் குறைத்தால், பொருள் வாங்குவது அதிகரித்தால், உற்பத்தி அதிகரித்து விற்பனை அதிகரித்தால், அதன் வழியாக வருகிற ஜிஎஸ்டி, நீ 28% போட்டு எடுக்கிற ஜிஎஸ்டி பணத்தை விட அதிகம் வரும். இவ்வளவு நீங்க போட்ட அப்புறமும் ஜிஎஸ்டி வரி வரலையே, ஏன் வரல, ஏன் வரவில்லை என்றால், இதனுடைய தொடர் விளைவு உற்பத்தி இல்லை, விற்பனை இல்லை, விற்பனை இல்லாததால் வரி இல்லை. இது ஒரு மிகப்பெரிய இதாக மாறிவிட்டது. இன்னைக்கு வேலை 10 லட்சம் பேருக்கு போச்சுன்னு ஆட்டோமொபைல மட்டும் சொல்றாங்க, மோட்டார் வாகன உற்பத்தியில மட்டும் சொல்றாங்க. ஆனா எல்லா தொழிலிலும் வேலை போய்விட்டது, ஒரு தொழில் பாக்கி கிடையாது. அத்தனை தொழிலிலும் போயிருக்கிற வேலையை நீங்கள் பார்த்தால், கோடிக்கணக்கான பேர் வேலை இழந்து விட்டார்கள், அல்லது அரை வருமானத்தை இழந்து விட்டார்கள், கால் வருமானத்தை இழந்து விட்டார்கள், வாரத்தில் 2 நாள் 3 நாள் என்று வேலை அவர்களுக்கு ஆகிவிட்டது. இப்படி பல வழிகளில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க மோட்டார் வாகன உற்பத்தி மட்டுமல்ல, டீலர் அவங்க அழிஞ்சே போயிட்டாங்க. அவங்க டீலர் பணத்தை வைத்துக் கொண்டுதான் கார் கம்பெனியை நடத்துறான், அதை நீங்க தெரிஞ்சுங்க. சிறு முதலாளிகள் பணத்தை வச்சுதான் பெரிய முதலாளி கம்பெனியே நடத்துறான். உண்மைதான், இவங்க பணத்தை 60 நாள் 90 நாள் 100 நாள். இரண்டாவது முறை நிர்மலா சீதாராமன் தன்னுடைய இந்த கஷ்டத்துக்கு தீர்வு என்று அவர் ஒரு இது அறிவிச்சார் இல்லைங்களா, சலுகைகள். அதுல ஒரு சலுகை என்ன தெரியுமா, 30 நாட்களுக்குள் பெரிய உற்பத்தியாளர்கள் சிறியவர்களுக்கான காசை கொடுத்து விட வேண்டும் என்பது ஒரு சலுகை. 30 நாள். அது ஏன் இப்படி சொல்ல வேண்டி வந்தது? அவன் கொடுக்க மாட்டான், காசே கொடுக்க மாட்டான், இவங்க வட்டி கட்டிட்டு இருக்கணும். ரொம்ப சிம்பிள் பாருங்க, ஜாப் ஒர்க் பண்றவங்க அல்லது இது பண்றவங்க ஜிஎஸ்டியை வந்து கட்டும் போது ஆன்லைன்ல கட்டணும், அதை திருப்பி வாங்கும் போது ஆன்லைன் கிடையாது. கையில மனு கொடுத்து மற்றது கொடுத்து அவன் அந்த அந்த டேபிள்ல போய் நின்று ஒரு நாளைக்கு 4 நாள் போய் அவனுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வாங்கணும். ஏன் திருப்பி ஆன்லைன்லயே அவனுக்கு அந்த பணத்தை நீ கொடுக்க கூடாது ரிட்டர்ன? அது ஒரு கோரிக்கைங்க, திருவுடனர் திருப்பி கொடுப்பதையும் ஆன்லைன்லயே கொடு. கொடுக்க முடியாதுன்றான், வேணும்னா சொன்னா கொடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ வரி குறைப்பு என்பது நம்முடைய தீர்மானத்தில் நாம் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை அரசாங்கம் உடனே அமுல்படுத்த முன் வர வேண்டும். எப்படி வாங்கும் திறனை அதிகப்படுத்துவது மக்களுக்கு, மக்களுக்கு வாங்கும் திறனை அதிகப்படுத்துவது? உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல கடுமையான வறுமை இன்றைக்கு 6 ஆண்டுகளாக மத்திய அரசாங்கம் விவசாய விலை பொருட்களுக்கு சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கவே இல்லை. ஆதரவு விலை என்று கொடுப்பாங்க இல்லையா, நெல்லுக்கு கோதுமைக்கு கரும்புக்கு எல்லாருக்கும் மத்திய அரசாங்கம், அதுக்கு மேல கொஞ்சம் போட்டு மாநில அரசாங்கம் அறிவிக்கும். இந்த ஆதரவு விலை என்பது 6 ஆண்டுகளாக இந்திய விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. இது வழக்கம் போல ஒரு சின்ன அளவுக்கு அவர்கள் உயர்த்தி இருந்தாலே கிராமப்புறத்தில் கிட்டத்தட்ட 60 கோடி விவசாயிகளுக்கு இந்த ஆதரவு விலை என்கிற பேரில் ஆளுக்கு 2000 நீங்க வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 2000 × 60 கோடி கணக்கு போட்டுருங்க, அவ்வளவு பணம் விவசாயி கைக்கு வந்திருக்கும். வழக்கமா அறிவிச்சுட்டு இருந்தான் காங்கிரஸ் ஆட்சி, அறிவிச்சுட்டு இருந்ததுதான் சப்போர்ட் பிரைஸ். இது அவங்க அறிவிக்கவே இல்லை. பிஜேபி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் செய்த மிகப்பெரிய கொடுமை அதுதான். அந்த பணம் கிராமப்புறத்துக்கு வந்திருக்குமானால், அது சந்தைக்கு வந்திருக்குமானால் இன்றைய நிலை ஏற்பட்டிருக்கு, அது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. கிராமத்துல வாங்க வேண்டிய டிராக்டர் இல்லைங்க, நீங்க வந்து டூ வீலர் மிக அதிகமாக விற்பனையாவது கிராமத்துல தான், அது முழுவதும் இன்றைக்கு நின்று போய்விட்டது. ஆகவே சப்போர்ட் பிரைஸ் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. விளைபொருளுக்கு நியாயமான விலை என்கிற சாமிநாதன் கமிட்டி அந்த முடிவை இவர்கள் அமுல்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய மாறுதல் கிராமங்களிலே ஏற்பட்டிருக்கும், மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஏன் அமுல்படுத்தல? அடக்க செலவை போல 1/2 மடங்கு அதிகம் அவர்களுக்கு தர வேண்டும் என்கிற சாமிநாதன் கமிட்டி முடிவை ஏன் அமல்படுத்தவில்லை? முதலாளி கடன் கேட்டால் தருகிறாய், பணம் கேட்டால் தருகிறாய், சலுகை கேட்டால் தருகிறாய், தள்ளுபடி சொன்னால் தள்ளுபடி செய்கிறாய், உட்கார சொன்னால் உட்காருகிறாய், எந்திரிக்க சொன்னால் உட்காருகிறாய். அதான் நீ அம்மா, நீ சொன்ன சின்ன முதலாளி சொன்னா கொடுக்க மாட்டா, சின்ன உற்பத்தியாளர் சொன்னா கொடுக்க மாட்டா, விவசாயி கேட்டா கொடுக்க மாட்டா. பெருமுதலாளிகளுக்கு மட்டும் நீங்க கடந்த 4 வருடத்தில் இந்த தள்ளுபடிகள் வகையிலே அவர்களுக்கு அவரிடம் வசூலிக்காத விட்ட வகையிலே 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அரசாங்கம் அவர்களுக்கு சலுகை செய்திருக்கிறது. 10 லட்சம் கோடிக்கு மேல் என்ன நியாயம்? இது மக்களுக்கு வந்திருக்க வேண்டிய பணம், விவசாயிக்கு வந்திருக்க வேண்டிய பணம்,
நூறு நாள் வேலை கிராமத்தில். உங்களுக்கு ராமசுப்ரமணியன் ஒருத்தர் இருக்காரு, தொலைக்காட்சியில் வருவார், பிஜேபி இவர் ஜனர ஜெயரஞ்சனுக்கும் அவருக்கும் எங்களுக்கும் அவருக்கும் நிறைய விவாதம் நடக்கும். ராமசுப்ரமணியம் அவர் இப்ப என்ன சொல்றாரு, 2017 பிறகு இந்தியாவை அழிவுப்பாதையிலே தள்ளிவிட்டார்கள், மனமதிப்பு நீக்கத்துக்கு பிறகு மத்தத்துக்கு பிறகு தள்ளிவிட்டார்கள், பிஜேபி எனக்கு கடுமையான சண்டை இப்போது, சரிங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, சண்டையெல்லாம் இருக்கட்டுங்க, இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுங்கிறீ நீங்க அப்படின்னு அந்த பிஜேபி ராமசுப்ரமணியத்தை கேட்கிற பத்திரிகையாளர் ஊடக அவர் சொல்றாரு, மன்மோகன் சிங்க கூப்பிட்டு பேசுறான்றாரு. அவரு யாரு, பிஜேபி காரர், ஏதோ அவர் பொருளாதாரம் தெரிஞ்சவர், அவரை கூப்பிட்டு பேசு. அவர் தான் 100 நாள் வேலை திட்டம்லாம் கொண்டு வந்தவர், மற்றது கொண்டு வந்தவர். இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் வழியாக வருடத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய் கிராமத்துக்கு வந்துகிட்டு இருந்தது. பட்ஜெட்லேயே அதை ஒரு 60,000 கோடியாக 50,000 கோடியாக மோடி குறைத்தார். அது ஒரு பக்கம், அதுவும் ஒழுங்கா வர்றதில்லை, ஏன்னா வேலை கொடுக்கறதில்லை. இப்ப இந்த பணம் 100 நாள் வேலை என்கிற அந்த திட்டம் முழுமையாக வருடந்தோறும் அமுல்படுத்தப்பட்டு இருந்தாலே இன்னும் கூடுதலாக கிராமப்புறத்தில் இந்த வேலை வழியாக ஒரு 50,000 கோடி ரூபாய் மக்களுக்கு வந்திருக்கும். இப்ப நான் சொல்லிட்டே போனோம், ஐசிடிஎஸ் செலவழிக்க வேண்டியபடி நீ குறைச்சா அதனுடைய பொருள் என்ன, மக்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தேன் அர்த்தம். ஆகவே இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயி, இப்ப கலைஞர் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டாந்தாருங்க, உழவர் சந்தை என்று ஒன்று கொண்டு வந்தாரு. உழவர் சந்தைக்கு நீங்க வந்து காய்கறி கொண்டு வரலாம், நேராக கொண்டு வந்துடலாம், 4 மணிக்கெல்லாம் பஸ் வரும், பஸ்ல நீங்க ஏத்துற லக்கேஜுக்கு காசு கிடையாது, ஃப்ரீயா வாங்க அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையிலே நல்ல திட்டம், அந்த விஷயத்தை பொறுத்த மிக சிறந்த திட்டம். அவங்க கொண்டு வந்தாங்க, அவங்க கிட்ட போய் வாங்குற வியாபாரி 2 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்பாரு, விவசாயி நேரா வந்து அவனே 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு வித்துட்டு போனான். அதை பின்னாடி வந்தவங்க அழிச்சாங்கன்னு வைங்க, இந்த இடைத்தரகரை நீங்கள் ஒழிக்காமல் அது எப்படி, இங்க கரும்புக்கு மட்டும் விலை ஏற மாட்டேங்குது, சர்க்கரைக்கு மட்டும் ஏறிட்டே இருக்கு, அது எப்படி பருத்திக்கு மட்டும் விலை ஏறாது, துணிக்கு மட்டும் ஏறிட்டே இருக்கும், நூலுக்கு மட்டும் ஏறிட்டே இருக்கும். இதுதான் மார்க்ஸ் சொல்லக்கூடிய பொருளாதாரம் தான். ஏன் ஏறுது, மூலப்பொருள் விலை ஏறல அப்படின்னா இறுதி பொருள் விலை ஏறக்கூடாது இல்ல, ஏன் ஏறுது, முதலாளி உற்பத்தி பண்ணா ஏறும், நீ உற்பத்தி பண்ணா ஏறாது, இடையில இருக்கிற கொள்ளையடிப்பான். இதை மனதில் வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கான மக்களுடைய கையில் பணம் இருப்பதும் கோடிக்கணக்கான மக்கள் கையில் அவர்களுக்கு உரியது போய் சேருவது எவனுக்கு நீ சும்மா தர வேண்டாம், யாருக்கு நீ இலவசம் தர வேண்டாம். இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு, 60 வயசானா விவசாயிக்கு சிறு வியாபாரிகளுக்கு 3,000 ரூபாய் பென்ஷன், அதுக்கு 18 to 40 வயசு வரைக்கும் நீங்க கொஞ்சம் காசு கட்டணும், அதுக்கு இணையான காசை நாங்க போடுவோம் அப்படின்னு இன்னைக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க. ரைட்டு, ஏற்கனவே அறிவித்த திட்டங்களில் இந்த மக்களுக்கு வர வேண்டிய பணங்கிறது ஒண்ணுமே வரலையே, ஏன் வரல? இந்த இதை நீங்க தீக்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரவே வராது. மக்கள் வாங்கும் நிலையில் உள்ளவர்களாய் ஆக்கப்படுகிற வரை உற்பத்தி என்கிற பேச்சுக்கே இடமில்லை. உற்பத்தி இல்லாவிட்டால் மற்றதில்லை, வேலை இல்லை, மறுபடியும் வருமானம் இல்லை, மறுபடியும் வருப்பே என்பது இது ஒரு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். ஆகவே இன்னைக்கு இருக்கிற மாறுவதற்கு ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை உடனடியாக செம்மைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். ஆனா சீதாராம் என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு பேசிக்கிட்டே ஒரு பக்கத்துல 100,00,000 கோடி ரூபாய்க்கு, எத்தனை லட்சம், 100,00,000 கோடி ரூபாய்க்கு அவங்க கட்டமைப்பு செலவு பண்ண போறாங்களாம். எங்கிருந்து பண்ண போற, ஏன் சிவலோகம் கைலாயத்துல இருந்தா வாங்கிட்டு வந்து 35 லட்சம் கோடி பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றுவோம் என்பதே நடக்காது, பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். 35 லட்சம் கோடி பொருளாதாரமாக நீ மாற வேண்டுமானால், சுப்பிரமணிய சாமி சொல்லுகிறார், பிஜேபி சுப்பிரமணிய சாமி, வருடத்திற்கு 15% குரோத் இருக்க வேண்டும், அப்பதான் நீ அதை போக முடியும். 15 உன்னால போக முடியுமா, இப்ப இருக்கிற 5, யார் கேட்கறா, சுப்பிரமணிய சாமி. எந்த நிதி அமைச்சருக்கும் அறிவே இல்லை, சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. எங்க முதல்ல எங்க நிதி அமைச்சர் எவனுக்கும் அறிவே கிடையாது, ஜேட்லிங்கிற இந்த பொம்பளையும் கிடையாது, அவர் சொல்றாரு, நான் சொல்ல எல்லாமே கேட்டு இதுல வர்றதான், வாட்ஸ்அப் வர்றதான், இதாங்க பிஜேபி. இந்த மக்கள் தொடர்பான, மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பான அடிப்படையான பிரச்சனைகள்ல எந்த இவர்கள் மக்களை தங்கள் பக்கம் வைப்பதற்கு இது போன்ற வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்க்கை தேவைகளில் அவர்களுக்கு உரியதை கொடுத்து அந்த அடிப்படையில் இதை செய்யறதுக்கு பதிலாக மக்களை தங்கள் பைக்க வைக்க தவறான தப்பான விஷயமற்ற விஷயங்களை விஷயமாக்கி தேச வெறியை, யுத்த வெறியை, போர் வெறியை, இன வெறியை, மத வெறியை, இன்றைக்கு நம்முடைய விஞ்ஞானம் தொடர்பான அமைச்சர் அவருடைய துணை அமைச்சர் பேசுகிறார், கோமயத்தை மருந்து பொருளாக அறிவிப்பதற்கான ஆய்வு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அறிஞ்சிட்டு இருக்காரு. சந்திரயானுக்கு போறதை பத்தி ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கோம், எங்க போறோம்னு நமக்கு தெரியல, எதுக்கு செலவு, என்ன சமாச்சாரங்கிறத பத்தி எந்த விதமான போக்கஸும் கிடையாது. ஆகவே இந்த அரசு மக்களை வாங்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை என்ன, அது நிறைய இது இருக்கு, சாதாரணமான விஷயம் அது, அதை செய்வதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் நாம் சொல்ல வேண்டிய விஷயம். உடனடியாக சிறு குறு நடுத்தர தொழில்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்தார்கள். அது என்ன நடவடிக்கை, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தொழிலாளர்களில் 85% தொழிலாளர்கள்,
கிட்டத்தட்ட 85 லட்சம் வச்சுக்கலாம். 85 லட்சம் பேருக்கு வேலை தருவது சிறு குறு நடுத்தர தொழில். இன்னைக்கு பாதிக்காச்சு. அவ்வளவு பேர் வருமானத்தை ஏதோ ஒரு வகையிலே குறைத்தோ இழந்தோ இன்றைக்கு போயிருக்கிறார்கள். இந்த சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்வது? தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டாசு ஒரு பாரம்பரிய தொழில், தமிழ்நாட்டில் இருக்கிற ரப்பர் ஒரு பாரம்பரிய தொழில், தமிழ்நாட்டில் இருக்கிற கைத்தறி விசைத்தறி ஒரு பாரம்பரிய தொழில், தமிழ்நாட்டில் இருக்கிற முந்திரி பதப்படுத்துவது என்பது ஒரு பாரம்பரிய தொழில், தீப்பெட்டி ஒரு பாரம்பரிய தொழில், ஜவுளி, இவ்வளவு பாரம்பரிய தொழில்கள் ஏதோ ஒரு வகையிலே அன்றாடம் நசித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய சோமனூரில் இருப்பவர்கள் எங்களுடைய தறியை பவர்லூமை எடை போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சிறு உடைமையாளர்கள், சிறு உற்பத்தியாளர்கள் எல்லாம் போச்சு. என்ன போச்சுங்க? 30 வருஷ சேமிப்பு போய்விட்டது. இதை சரி கட்டுறதுக்கு காரை வித்தாச்சு, நகையை வித்தாச்சு, ஒரு மன எக்ஸ்ட்ரா இருந்தது அதையும் வித்தாச்சு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய நிலைமையவர்கள். ஆகவே வங்கி பணம் என்பது, அந்த வங்கி பணத்தை திரட்டணும். திரட்டுறதுக்கு என்ன பண்றது? இப்போ வங்கி சீரழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சேமிப்புக்கு ஊக்கம் தருவது, சிறுகச் செய்த மக்கள் கையில் இருக்கிற பணத்தை அரசாங்கம் சிறு சேமிப்பு போன்ற அந்த நடவடிக்கைகள் மூலமாக சற்று வட்டியை உயர்த்தி கொடுத்து அதை வாங்குவது. ஏன் கேட்ட மாதிரி 4%, இந்த நாட்டில் 4% வட்டி இருந்தது, இந்த நாட்டில் இருந்ததுல 15 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் இருந்தது. சில தொழிலுக்கு இருக்கிறது, அந்த லோனுக்கு பேரே சாஃப்ட் லோன், பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பஞ்சு லோனு ரிலையன்ஸுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்காது. 4% அவர்களுடைய நடைமுறை செலவுக்கான பணத்தை அவர்களுக்கு கொடுப்பது, அவங்க பொருளை அரசு வாங்குவது, இந்த பொருளை இங்குதான் வாங்க வேண்டும் என்று சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சில பொருளுக்கு கொடுப்பது. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ காசு கைத்தறி, கைத்தறிக்கு வந்து இந்த ரகம் கைத்தறிக்கு என்று ஒதுக்கப்பட்டது. சில வயலேஷன் இருக்கும், அது வேறு. விசைத்தறிக்கு இந்த ரகம் சிலதை ஒதுக்கணும். சிறு தொழிலுக்கு இந்த பொருள் இங்க ஒதுக்கணும். வெளிநாட்டுல இருந்து பூண்டாய் வருதுன்னா வெளிநாட்டுல இருந்தே காம்பனன்ட் பண்றவனும் வந்துருவானா? எதுக்கு வரணும்? இல்ல, அது எங்க நாட்டுக்காரன் காம்பனன் பண்ணி கொடுப்பான். ஏன் சொல்லக்கூடாது? நீங்க சீனாவில் சொல்றானே உதிரி பாகம் மோட்டார் காம்பனன்ட் நாங்க செய்வோம், ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஏன் ஜப்பான்ல இருந்து வருது? அது ஏன் சவுத் கொரியால இருந்து வருது? சீனால இருந்து பல பொருள் இறக்குமதி ஆகிறது என்கிறோம். சீனாவில் இருந்து பட்டாசு வருகிறது, ஆகவே பட்டாசு தொழில் அழிகிறது என்கிறோம். ஏன் அந்த இறக்குமதியை தடுங்கள். அமெரிக்கா இன்றைக்கு அவன் பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள எல்லா தற்காப்பு நடவடிக்கையும் எடுக்கிறான். உலகமயம் என்கிற அந்த கொள்கையை காலில் போட்டு மிதிக்கிறான். அவன் கொண்டு வந்த கொள்கை, எதையும் இனிமேல் நான் பின்பற்ற மாட்டேன், நான் நினைத்த பொருளுக்கு நினைத்தபடி வரி விதிப்பேன். உலகமய கொள்கையில் அதுக்கு இடமில்லை. ஆனால் சீனாவுக்கு எதிராக வர்த்தக போர், ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை, இந்தியாவுக்கு எதிராக வர்த்தக போர், வரிசையாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். அவர்கள் பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள, நமது பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள இந்த தேசபக்த செம்மல்கள் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன? எந்த உறுப்படியான நடவடிக்கை அவர்கள் எடுத்தது கிடையாது. மாறாக நம்முடைய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு உட்பட்டதை ஆக்குவதற்குள்ள பல்வேறு காரியங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார், நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசியம் என்றால், தேசியம்னா இந்த தேசத்தை காப்பாற்றுறது தானே, இந்த நாட்டு தொழிலை காப்பாற்றுறது தானே. வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுகிற போது தேசியம் உருப்பட்டது, தேசியம் உருப்பெறுகிறது என்றால் நமது தொழில், நமது மண், நமது மக்களுக்கு உரியதை நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், சுதேசி பொருள் என்கிற முழக்கத்தோடு தான் இந்திய தேசியம் உருப்பெற்றது. இன்று இந்திய தொழிலை காப்பாற்றுவது என்பதற்கு முனைப்பு காட்டாத ஒருவனை தேசியவாதி என்று சொல்லவே முடியாது. மோடியும் தேசியவாதி கிடையாது, நிர்மலா சீதாராமன் தேசியவாதி கிடையாது. இவர்கள் பேசுவது போலி தேசியம். நம்முடைய பொருளை, நம்முடைய மக்கள், நம்முடைய தொழிலை பாதுகாக்கிற நடவடிக்கை எடு. அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு எவ்வளவு செலவானாலும் அந்த செலவை அரசு தற்காலிகமாக ஏற்கத்தான் வேண்டும். அதை ஏற்பதற்குள்ள நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த தனிச்சலுகை என்பதை பொறுத்தவரையில் அவர்கள் ஏமாற்றுவதற்கு எடுக்கிற பல்வேறு நடவடிக்கைகளிலேயும் நான் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டியிருக்கிறேன். நீ காஷ்மீர்ல என்னென்ன சொல்றாங்க, அவங்க அங்க நிலம் வாங்க முடியாது, அங்க நிலம் வாங்க முடியாது, வெளியில இருந்து போய் நாகாலாந்துலையும் வாங்க முடியாது, மேகாலயாலையும் வாங்க முடியாது, மணிப்பூர்லையும் வாங்க முடியாது, வடகிழக்கு மாகாணத்துல எங்கேயும் நீங்க வாங்க முடியாது. 371 சரத்தா தான் சொல்லுது. குஜராத்திலேயே பல பகுதியில் வாங்க முடியாது. நம்முடைய நாட்டிலேயே, நம்முடைய மாநிலத்திலேயே மலைவாழ் மக்கள் குவியலாய் இருக்கிற சில பகுதிகளில் நீங்கள் நிலம் வாங்க முடியாது. இந்த பாதுகாப்பு, இந்த தடை என்பது நாடு முழுவதும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற பஞ்சமர் நிலம் என்று ஒரு நிலம் இருக்கிறது, பஞ்சமர்களுக்கு வெள்ளைக்காரன் கொடுத்த நிலம். ஒரு காலத்தில் இந்த நாட்டில் மன்னர்கள் சிலருக்கு நிலம் கொடுத்தார்கள். யாருக்கு? மன்னர்கள் பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தார்கள். பிரம்மதேசம் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் அவர்களுக்கு ஏராளமான நிலத்தை மன்னர்கள் வழங்கினார்கள், இல்லாதவங்களுக்கு அல்ல. ஆனால் வெள்ளைக்காரன்
மிக அடித்தட்டில் இருந்த பஞ்சமர்களுக்கு நிலம் ஒதுக்கினான். அந்த நிலத்தை ஒதுக்குகிற போது அதனுடைய நிபந்தனை என்ன தெரியுமா? இந்த நிலத்தை நீ யாருக்கும் விற்க கூடாது, ஒரு நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, இந்த நிலத்தை யாராவது வாங்கினால் அது செல்லாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சமர் நிலத்தை நீங்கள் வாங்க முடியாது. என்ன தவறு? எனது பள்ளத்தாக்கில் எனது இடத்தில் நான் தனியாக இருக்கிற இந்த கலாச்சாரத்திற்குள்ளே வேணாங்க. இங்க சில வீதிகள் பேணி தெரு வாங்கிடுவியா? சில குறிப்பிட்ட ஜாதி குவியலா குடியிருக்க ஒரு வீதியில பேணி உன்னால வீடு வாங்க முடியுமா? சட்டம் கிடையாது, ஆனா வாங்க முடியாது. அவர்கள் காஷ்மீரிய என்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த தனித்துவத்தை காப்பாற்றி கொள்ள இந்த நிலத்துல கீழே இருந்து வந்தாங்கன்னா எங்களுடைய மொத்தமும் அழிஞ்சு போயிடும், எல்லாத்தையும் எங்களை வெளியேற்றிடுவாங்க, நாங்க அகற்றப்பட்டு விடுவோம். இன்றைக்கு மலைவாழ் மக்கள் கோரிக்கை அதுதான். அந்த கோரிக்கை அடிப்படையிலே அவர்களுக்கு இந்தியா கொடுத்த வாக்குறுதி, இந்தியா கொடுத்த சட்ட பாதுகாப்பு, அதை இன்றைக்கு அகற்றுவர் என்று பேசினால் அதை விட நம்பிக்கை துரோகம் வேறு ஒன்றும் கிடையாது. 370 அகற்றுவது நியாயம் என்றால் 370 இருப்பதே நியாயமே இல்லை. 2 கோடிங்கிற கர்நாடகால 2 கோடி தான். நீங்க இப்ப கர்நாடகா போங்க, உன் ஆட்சி தான் நடக்குது. இனிமே அங்க 2 கோடி இல்லைன்னு சொல்லு பாக்கலாம். நீ கர்நாடகால 2 கோடி தான். தேசிய கொடியும் பறக்கும், கர்நாடக மாநிலத்து கொடியும் பறக்கும். அதே மாதிரி போலீஸுக்கு போற தடிக்கொடி, உங்க கமிஷனர் அவர் கார்ல தேசிய கொடி வச்சிருக்காரா அல்லது அவர் தடிக்கொடி வச்சிருக்காரு, நாளைக்கு போய் பாருங்க. கோயம்புத்தூர் கமிஷனர் ப்ளூ கலர்ல ஒரு கொடி பறக்கும் அவருக்கு. என்ன அது ஒரு அடையாளம் அவ்வளவுதானே? இதை எடுப்பதால் என்ன லாபம், எடுக்காமல் இருப்பதால் என்ன நஷ்டம்? ஒன்றுமில்லை. ஆனால் விஷயமற்ற விஷயத்தை விஷயமாக்குவது. ஆகவே இந்த முறைகளில் இன்றைக்கு எடுக்கப்படக்கூடிய இப்படிப்பட்ட இந்த நடவடிக்கைகள் நம்முடைய எல்லையிலே, எல்லை பக்கத்து நாடுகளிலே கடுமையான பதட்டத்தை, எப்போதும் ஒரு போர் பதட்டத்தை நாம் உருவாக்கி வைத்துக் கொண்டிருந்தால் அதுவும் இந்த நாட்டுக்கு நல்லதல்ல, இந்த நாட்டு பொருளாதாரத்துக்கும் நல்லதல்ல. இன்னும் பல விளைவுகளை நாம் இதன் வழியாக நாம் சந்திக்கப் போகிறோம். நம்முடைய அண்டை நாடுகளோடு யாரோடும் நமக்கு நல்ல உறவு இல்லை. பங்களாதேசத்தோடு கிடையாது, நேபாளத்தோடு கிடையாது, மாலத்தீவோடு கிடையாது. ஆகவே நம்முடைய பல கொள்கைகளை இன்றைக்கு நாம் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்றுமதி இறக்குமதியில இருந்த அனைத்து விஷயங்களிலும் நாம் எடுக்க வேண்டிய பல்வேறு அடிப்படை நடவடிக்கைகள் இருக்கின்றன. நமது நாடு எந்த மூலப்பொருளை அதிகம் கொண்டிருக்கிறதோ அந்த மூலப்பொருள்களை மதிப்பு கூட்டியதாக்கி, உற்பத்தி பொருளாக்கி, பயன்பாட்டு தகுதியாக்கி அதை ஏற்றுமதி செய்வது என்பதை பின்பற்ற வேண்டும். முதல்ல இப்ப தாது பொருட்களை தாதுவாகவே அனுப்பி கொண்டிருக்கிறோம், மூலப்பொருட்களை மூலப்பொருளாகவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேசவிரோத காரியத்தை எல்லாம் முதலில் உடன் நிறுத்துங்கள். ஜெயரஞ்சன் சொன்னதை போல் இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்கள், பொதுத்துறை சொத்துக்கள், அந்த சொத்துக்களை எல்லாம் நான் விற்பேன், முதலாளிகளுக்கு தருவேன் என்பதை முதலில் நிறுத்துங்கள். ஒரு ஆட்சியை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன, என்னென்னதெல்லாம் இருக்கிறது, இதையெல்லாம் பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து வை என்றுதான் ஒரு உடனே பொறுப்படைக்கிறீர்கள் என்று அர்த்தம். புது ஆட்சியை தான் வந்த உடனே இதெல்லாம் என்கிட்ட விடுத்துட்டல்ல, இனிமே நான் வித்துருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவா காவலனுக்கு அழகு? இதைத்தான் இன்றைக்கு அரசு செய்கிறது. ஆகவே இந்தியாவின் இறையாண்மை கேள்விக்குள்ளாகி கொண்டிருக்கிறது, இந்தியாவின் கேந்திர கனரக தொழில்கள் கேள்விக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. இந்தியா இதர தொழில்களுக்கு இந்திய அரசு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நிதி நிறுவனங்கள் அரசின் கையில் இருக்க வேண்டும். கனரக தொழில்கள் மற்றது இன்றைக்கு இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் அவர்கள் கையில் இருக்க வேண்டும். இன்னும் சில தொழில்களை அரசு கைப்பற்ற வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் நம்மை காப்பாற்ற முடியும், சிறு தொழில்களையும் காப்பாற்ற முடியும். என்றைக்கு இருந்தாலும் சிறு தொழில்கள் இருக்கும், எந்த ஆட்சியிலும் இருக்கும். இன்னைக்கு சீனாவிலேயும் சிறு தொழில்கள் ஏராளம் இருக்கிறார், அவர்கள் தான் அடிப்படையான விஷயங்களை செய்கிறார்கள். சீனாவில் இருக்கிற சோசலிஸ்ட் மார்க்கெட் எக்கானமி என்று அவர்கள் அழைக்கிறார்கள், சோசலிச சந்தை பொருளாதாரம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். சோசலிஸ்ட் சந்தை பொருளாதாரத்திலே இந்த சிறு குறு உற்பத்தியாளர்கள் தான் வீடுகளில் இருந்தபடி செய்கிற உற்பத்தியாளர். வீடு சார் தொழில்கள் ஏராளம் பெருவீத உற்பத்தியிலே உற்பத்தி செய்து குவிக்கிறார்கள். அங்கே கடனுக்கு பஞ்சமில்லை, மின்சாரம் மலிவாக, மூலப்பொருள் மலிவாக, இந்த வரி கொடுமை கிடையாது. இதனால் உலகத்தோடு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இதையெல்லாம் செய்வதற்குரிய திட்டங்கள் என்ன, இதையெல்லாம் செய்வதற்குள்ள மற்றது என்ன, இப்படி செய்ய போகிறோம். ஆகவே சிறு தொழிலாளர்களே, எங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் உதவுங்கள், நீங்கள் சில தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் தியாகத்தை ஏற்றுக்கொள்ள இந்த நாடு தயார். ஆனால் நீ என்ன நடவடிக்கை எடுத்தாய்? ஆகவே இந்த அரசு செய்யக்கூடிய அடிப்படையான அனைத்து தவறுகளையும் எதிர்த்து நாம் நின்றாக வேண்டும். இந்த தீர்மானத்தில் வைத்திருக்கிற அந்த கோரிக்கைகளை நாம் வலுவாக நாம் முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமாக அரசாங்கத்தை இந்த கோரிக்கையை ஏற்க வைக்க முடியும். அதற்கான எல்லா பொட்டன்சியலும் இருக்கக்கூடிய நம்முடைய கோரிக்கை, நம்முடைய கோரிக்கைகள் அரசாங்கமே பலவற்றை ஏற்றாக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிட்ட ஒரு சூழ்நிலை. என்ன சொல்லுவது என்று தெரியாமல் திளறி கொண்டிருக்கிறது அரசாங்கம். ஆகவே நாம் ஏறி அடிக்க வேண்டிய நேரம். ஏன் தார் விற்கவில்லை? உபேலா ரெட்டாட்சியில போகிறார்கள் இப்படி நிதியமைச்சர். ஆகவே நம்முடைய வாதத்தை வலுவாக வைத்தால் அவர்கள் நிராகரிப்பதற்கு அவர்களுக்கு வழியே இல்லை. ஆகவே இதை நாம் செய்ய வேண்டும். அதற்கேற்ற வகையிலே என்ன போராட்டம், என்ன சமாச்சாரம் என்பது நமக்கு போராட விருப்பமே இல்லை. எதற்கு போராட நம்முடைய பண்டிதாஜ் சொன்ன மாதிரி எதுக்கெங்க வரணும், பொலப்புண்டு பார்த்து போறது தானே? எட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற மக்கள் அப்படித்தானே இருக்கணும், ஆனா இருக்க விடமாட்டேன்றே நீ. ஆகவே அவசியப்படுகிறது போராட்டம் என்றால்
நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தை நடத்த முன்வர வேண்டும். அந்த போராட்டத்தை நடத்துவதற்குள்ள எல்லா சூழ்நிலைமைகளையும் இந்த மண்ணில் இருக்கிற வாய்ப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுத்த வேண்டும். எப்படி மின்வெட்டு தருணத்திலே போராடினோமோ அப்படி போராடலாம் என்று நீங்கள் சொல்லுவதைப் போல புது புது வடிவங்களும் இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஆட்சியிடமிருந்து தொழிலை காப்பாற்றுங்கள். தொழிலை காப்பாற்றுவதன் மூலம் மக்களை காப்பாற்றுங்கள். மக்களை காப்பாற்றுவதன் மூலம் தேச நலனை காப்பாற்றுவோம். அரசு எந்த தவறு செய்து எந்த நல்லது செய்தாலும் வரவேற்போம், தவறு செய்தால் கடுமையாக எதிர்ப்போம் என்கிற செய்தியை இந்த மாநாடு சொல்ல வேண்டும், இந்த மாநாடு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.